இறையேசுவில் என் பாசமிகு உறவுகளே, மீண்டும் ஒரு புதிய வாரத்தில் உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். அன்பார்ந்த இறை மக்களே, நாட்டினுடைய நிலைமையும் உலகத்தினுடைய போக்கும் இந்த பெருந்தொற்று கொரோனாவின் காலத்திலே மிகவும் வேதனையான அல்லது பல்வேறுபட்ட நிலைகளில் அச்ச உணர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே இவ்வாறான ஒரு நிலையில் இறை மக்களாகிய நாங்கள் மிகவும் அவதானத்துடனும் அதே வேளையில் கடவுள் பயத்தோடும் கடவுளை நோக்கி மன்றாடவும் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே தேவையில்லாத பயணங்களையும் தேவையில்லாத ஒன்றுகூடல்களையும் தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த நாட்கள் அச்சத்துக்குரிய நாட்களாக, இந்த பெருந்தொற்று குறைந்து கொண்டு செல்லுகிறது என்ற ஒரு போக்கு கடந்து மீண்டும் அது அதிகரித்து செல்லுகிறதை ஐரோப்பிய நாடுகளிலும் சரி, இலங்கையிலும் சரி, இந்தியாவிலும் சரி நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே கடவுளை நோக்கி மன்றாடுவோம். இந்த பெருந்தொற்று எங்களுடைய இந்த உலகத்தில் இருந்து அகன்று செல்லவும் ஆண்டவருடைய இரக்கம் முழு உலகத்துக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நாட்களிலே விசேட விதமாக மன்றாடிக்கொள்ள உங்கள் அன்றையும் அன்போடு அழைத்து நிற்கிறேன். அந்த அடிப்படையில் இன்றைய நாளிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்செய்தியாக மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17:22 தொடக்கம் 27 வரையான பகுதிகளில் இயேசு ஆண்டவர் வரி செலுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஜூத சமயத்திலே அல்லது ஜூத இனத்திலே பிறந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூத சட்டத்திட்டங்கள் அனைத்தையும் அவர் ஒழுங்காக கடைபிடிப்பதை பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால், இயேசுவினுடைய தாய் எவ்வாறு அந்த குழந்தைக்கு செலுத்த வேண்டிய சகல கடன்களையும் சகல சட்டத்திட்டங்களையும் அவர்கள் செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் தொடக்கத்திலிருந்தே செய்து வருகிறாள். அந்த அடிப்படையில் அதே வழியில் உருவாக்கப்படுகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பிழையான சில சட்டங்களை அவர் திருத்துகின்றார். ஆனால் சரியான சட்டங்களை சரியான முறையில் அவரும் நிறைவேற்றுகின்றார். அந்த அடிப்படையில் இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்கின்றோம், வரி செலுத்துவது சரியா பிழையா என்று இராயப்பரிடம் கேட்கின்றார். பாருங்கள், சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது, இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலை வரியையோ யாரிடமிருந்து பெறுகிறார்கள், தங்களுடைய மக்களிடம் இருந்தா மற்றவர்களிடம் இருந்தா என்று கேட்க, மற்றவர்களிடம் இருந்துதான் என்று பேதுரு பதிலளிக்க, இயேசு அவரிடம், அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவர் அல்ல, ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாய் இருக்கக்கூடாது, ஆகவே நீ போய் கடலிலே தூண்டில் போட்டு பிடிபடுகிற முதலாவது மீனில் இருந்து வருகிற காசை எடுத்து வரியை செலுத்து என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே இந்த அரசுகளுக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய வரியை பலர் செலுத்த தவறுகிறார்கள். அதாவது, இந்த உலகத்திலே வரி என்பது ஒரு அரசாங்கத்தினால் அது விதிக்கப்படுகிறது. அந்த வரியை கொண்டு அந்த அரசாங்கம் பல்வேறுபட்ட அபிவிருத்திகளையும் பல்வேறுபட்ட நிலைகளில் செய்ய வேண்டிய நாட்டினுடைய செழிப்புக்கான அல்லது நாட்டினுடைய பொதுவான பல காரணிகளை செயல்பாடுகளை செய்வதற்கு வரியை வசூலிக்கின்றது. ஆனால் இன்று பலர் தங்களுடைய வருமான வரிகளையோ அல்லது சொத்து வரிகளையோ அல்லது தங்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய அந்த வரிகளையோ ஏய்ப்பு செய்கிறார்கள், மறைக்கிறார்கள், ஒழிக்கிறார்கள். இதனால் பல்வேறுபட்ட நிலைகளில் பல ஏழைகள் தொடக்கம் பல்வேறுபட்ட நிலைகளில் பலர் பாதிப்படைகிறார்கள். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகிற நாட்டிலே எங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற அந்த வரியை நாங்கள் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இயேசுவும் பாருங்கள், நாங்கள் மற்றவர்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக இயேசு கூட வரி செலுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவேதான் எங்களுடைய நாட்களிலே எங்களுக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய அந்தந்த வரிகளை, அது சோல வரியாக இருக்கலாம், வருமான வரியாக இருக்கலாம், சொத்து வரியாக இருக்கலாம், வாகன வரியா, எதுவாக இருப்பினும் எங்கள் மனசாட்சிக்கு ஏற்றபடி உங்கள் வரிகளை நீங்கள் செலுத்த வேண்டிய வைகளை செலுத்துவது ஒரு தார்மீக பொறுப்பு மட்டுமல்ல, ஒரு மனச்சாட்சிக்குரிய மனிதனுக்குரிய கடமையாகவும் இருக்குது என்பதை மனதிலே இருத்திக் கொள்ளுங்கள்.
இரண்டாவதான ஒரு விடயம் பாருங்கள், மற்றவர்களுக்கு தடையாக இருத்தல். அன்பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பிறருக்கு தடையாக இருத்தல் அல்லது பிறரை பாவத்தில் விழ செய்தல் அல்லது பிறருக்கு நாங்கள் துன்மாதிரியாக இருத்தல் என்ற ஒரு விடயத்தையும் இங்கே குறிப்பிட ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த பெற்றோரே, நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு படிக்கற்களாக இருக்கக்கூடாது, மாறாக படிக்கற்களாக இருக்க வேண்டும். அவர்கள் எங்களை பார்த்து நல்ல விடயங்களை கற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அன்பார்ந்த பெரியவர்களே, உங்களை பார்த்து மற்றவர்கள் இளைய தலைமுறையினர் உங்களை பார்த்து நல்ல விடயங்களை கற்றுக்கொள்ளுகிறவர்களாக, ஒரு முன்மாதிரிகை உள்ள சமுதாயமாக, முன்மாதிரிகை உள்ள பெற்றோராக, முன்மாதிரி உள்ள ஆசிரியர்களாக, முன்மாதிரியுள்ள மாணவர்களாக நாங்கள் மாற வேண்டும். ஏனெனில் மற்றவர்களுக்கு நாங்கள் தடையாக இடறலாக இருக்கக்கூடாது, மாறாக அவர்களை வளர்த்து விடுகின்ற, உயர்த்தி விடுகின்ற, நல்வழிப்படுத்துகின்ற ஒரு புதிய வாழ்வுக்குள்ளே கடந்து செல்வதற்கு நாங்கள் உறுதுணையாக உற்சாகப்படுத்துகின்றவர்களாக மாற வேணுமே ஒழிய, அவர்களை மீண்டும் மீண்டும் படிகுழி நோக்கியோ அல்லது ஒரு துன்மாதிரியான வாழ்க்கைக்கோ நாங்கள் செல்லக்கூடாது. அவர்களுக்கு நாங்கள் தடையாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் கூட சொல்லுகிறார், எவன் ஒருவனை பாவத்தில் விழச் செய்யக்கூடிய நிலையில் இருந்தால் அவனுடைய கழுத்திலே எந்திரக்கல்லை கட்டி அவனை கடலிலே தள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அந்தளவு தூரத்துக்கு நாங்கள் மற்றவர்களுக்கு தடை கற்களாக இருக்கக்கூடாது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மன்றாடுவோமாக. வல்லமையும் இரக்கம் நிறைந்த இயேசுவே, இந்த புதிய வாரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இறைவா, இந்த நாட்களிலே எங்கள் நாட்டிலும் முழு உலகிலும் பல்வேறுபட்ட வழிகளில் இந்த பெருந்தொற்று ஆபத்தையும் உயிராபத்தையும் மன உளைச்சலையும் நோய்களையும் தாங்கி நிற்கின்றது. இறைவா, இதனுடைய அர்த்தங்களையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, கைமீறி எல்லை மீறி செல்லுகின்ற இந்த நோயினுடைய தாக்கம், இறைவா இது ஏன் என்ற கேள்வியை முழு உலகிலும் ஏற்படுத்தி விடுகிறது. ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம், யாரிடம் முறையிடுவோம், யாரிடம் எங்கள் குரலை உயர்த்துவோம்? நீரே தஞ்சம், நீரே அடைக்கலம், நீரே எங்கள் எல்லாம் என்று சரணடைகிறோம். ஆண்டவரே, நோய்களை குணப்படுத்தியவர் நீர், இயற்கையை கட்டுப்படுத்தியவர் நீர், எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய கோபக்கனல் எங்கள் மீது விழாமல் இருப்பதாக. ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கம் கொள்ளுவீராக, எங்கள் பாவங்களுக்காக எங்களை தண்டியாமல் உம்முடைய அளவு கடந்த இரக்கத்தினால் எங்களையும் இந்த முழு உலகையும் நீர்தாமே பாதுகாப்பீராக. ஆமென்.